Hello Prince! இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பிளேயர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கினாங்க அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஹார்திக் பாண்டியா இன்னொன்று கே எல் ராகுல் இவங்க எதுக்காக சிக்கினாங்கனாக்கா காபி வித் கரண் என்ற நிகழ்ச்சியில் வந்து தேவையில்லாமல் சில கருத்துக்களை எல்லாம் பேசியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே வந்து சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னாக்கா நீங்கள் சரியான விளக்கங்களை கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த விளக்கம் அவங்களுக்கு வந்து வந்து சரியா படலைன்னொடனே அவங்க ரெண்டு பேரையும் வந்து உடனே வந்து இந்தியாக்கு திரும்ப வச்சிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெண்டு பிளேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அதுலேயும் ஒரு பிளேயர் வந்து தமிழக வீரர் அது வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா ரஞ்சித் ட்ரோஃபி இந்தியன் ஏ அதுக்கப்புறம் இந்தியன் பி அணிகளில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வர விஜய் சங்கர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய மாயக் அகர்வாலுக்கும் மீண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நாள் தொடர்லையும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிக் ஸ்கோர்டுக்குள்ளே வந்து உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயின் ஆகுறாங்க அதே நேரத்தில் வந்து ஹார்திக் பாண்டியாவும் கேஎல் ரகலும் வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறாங்க இவங்க மேலே எந்த மாதிரி ஆக்ஷன்லாம் இதுக்கு மேலே எடுக்க போறாங்கன்றது தெரியல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு நாள் போட்டியை வந்து விளையாடாம இது மாதிரி இந்தியா திரும்புவாருன்னு இல்லை அவங்க பண்ண செய்கிறனால அதுக்கு இந்தியன் அன்றைக்கி எவ்வளோ பெரிய ட்ராபேக்கை கொடுத்துருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுறீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க